Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படினா ரூட்டின் vlog தான். ரூட்டின்ல நான் காலையில உள்ள பிரேக்பாஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. என்னன்னா மிஷின்ல ஒரு நைட் தைக்கணும், ஒரு சுடிதார் தைக்க வேண்டியது இருக்கு. நிறைய நாள் ஆயிட்டு எடுத்து வச்சிட்டு. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தேன். அப்ப தக்காளி பழம் நிறைய இருந்து. அப்ப தக்காளி பிரியாணி நம்ம செய்துட்டோம் அப்படினா அதுக்கு காம்பினேஷனா இது வச்சு சாப்பிட்டோம் அப்படினா நமக்கு சூப்பரா ஃபினிஷ் ஆயிரும் லஞ்ச். ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வர மாட்டாங்க, வெளியே தான் சாப்பிடுவாங்க. அப்ப வந்து ஈவினிங் தான் வருவாங்க. அப்ப வந்து இப்ப நமக்கு துணி தைக்கணும். அப்ப அதனால ஈஸியா இதை செய்துட்டோம் அப்படினா இன்னைக்கு அதை தச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இப்ப வந்து தக்காளி சாதம் நான் செய்துட்டேன். குக்கர்ல இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குக்கர்ல இருக்குது, அது வந்து நல்லா ஸ்பீட் போகக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கேன். அது போயிட்டு அப்படின்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு டேஸ்டா இருக்கு, வெந்திருக்கா, வேகலை எல்லாமே இனிதான் நம்ம பார்க்க போறோம். எல்லாட்டுமே நமக்கு வந்து குக்கர்ல வந்து பிரியாணி இல்லைன்னா தக்காளி ரைஸ் நம்ம செய்யணும் அப்படின்னா தக்காளி ரைஸ் பிரியாணி ஏகதேசம் ஒண்ணுதான். ஆனா சில இந்த மசாலா வந்து இதுல ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வந்து ஈஸியான மெத்தட்ல நான் செய்து வச்சிருக்கேன். அது எப்படி செய்யறேன், இதுக்கு கூட என்னென்ன நான் ஆட் பண்றேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். வாங்க, இதுதான். இது வந்து நாலு தக்காளி பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாப்பரில் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஷேப்பாக சூப்பராக இருக்கும். அதே போல் ஆனியன், நாலு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகு, பின்ன வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகு வந்து இன்னும் காந்தாரி தான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வந்து கரெக்டாக ரெண்டு கிளாஸ் அரிசி. இது வந்து பிரியாணி ரைஸ் தான். இது வந்து நம்ம ஊற வச்சிடணும் ஒரு 20 மினிட்டுக்கு முன்னாடி. இப்போது இந்த குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடணும். அது வந்து தக்காளி ரைஸாக இருந்தாலும் சரி தான், தக்காளி பிரியாணியாக இருந்தாலும் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். கோகனட் ஆயில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை நமக்கு தரும். இப்போ இது சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம், ஆனியனை இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து பெரிய அளவில் மூப்பிக்கணும், வதக்கணும் வேண்டாம். இது கூடவே நம்ம தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கிடலாம். தக்காளி பழம் வந்து நீளவாட்டில் கட் பண்ணால் தக்காளி பழம் உடனே நமக்கு மசிச்சு எடுத்துடலாம். ஆனால் வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு செய்யறதுக்கு வேண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காந்தாரி இருந்ததுனால காந்தாரி நான் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எரிவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்ல அதாவது குழஞ்சி வரணும், அந்த மாதிரி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் மூடி வச்சு நம்ம செய்தோம் அப்படின்னா பெட்டுமே நமக்கு குழஞ்சி வேக ஆகி நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து ஜிஞ்சர் ஹார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நல்லா சதைச்சு இது பண்ணதை விட நல்லா அரைச்சி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி இவ்வளவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துடணும். நம்ம வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து உங்களுக்கு பெப்பர் பொடி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போது 2 கிளாஸ் ரைஸ் நான் ஆட் பண்ண போகிறேனால ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அவசியத்துக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு வந்து கரெக்டான லெவலில் இருந்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன் ரைஸு, அதை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு கூட கொஞ்சமாக மல்லி இலை, புதினா ப்ளஸ் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கு மல்லி இலை இல்லை, அதனால மற்ற 2 இலைகளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது அது 2 விசில் அடிக்கிறதுக்குள்ளாடி நம்ம அந்த வீடெல்லாம் விருத்தியாக்கிறலாம். அதாவது இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு தெரியும் ஒரு பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி அந்த மாதிரி செய்யும்போது அது நல்ல கிளம்சி ஆயிரும் நமக்கு கவுண்டர் டாப். அதை அந்தந்த நேரம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் டைம் கிடச்சதுனால நான் மிக்ஸி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா இங்கே அஸ்வினும் ஃபெமி அங்கே இங்கேமா நடக்கிறாங்க. அஸ்வின் எப்பவுமே ஃப்ரிட்ஜு திறந்து திறந்து அங்கே என்னது இருக்குன்னு பார்த்துட்டே இருப்பான். இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து ஸ்ப்ரிட்டெல்லாம் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் மேலே இந்த மாதிரி தக்காளி ஆனியன் எல்லாம் மேலே மிதந்தால இருக்கும், மேலே படர்ந்து இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை விட விட்டு விடாமல், இதை அப்படியே விட்டு விடாமல் ஒரு பேசனில் நம்ம குடஞ்சி தட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு வந்து காஷ்யூநட் ப்ளஸ் வந்து முந்திரி வேணும், ட்ரை முந்திரி வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆம்லேட் போட்டு கேட்டாங்க, அதுக்கு காம்பினேஷனை நான் போட்டு கொடுத்துட்டேன்.
டொமேட்டோ பிரியாணி சாப்பிட்டாச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. ஆனால் வந்து கொஞ்சம் எரிவு கூடி போச்சு. நம்ம செய்யும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம செய்து விடணும் எரிவு, ஏன்னா பிரியாணிக்கு பெரிய அளவில் எரிவு வேண்டாம். பின்ன வந்து டொமேட்டோ பிரியாணி அணையினால கொஞ்சம் எரிவு சேர்க்கலாம் அப்படின்னு சேர்த்தேன். என்ன அப்படின்னா, நான் வந்து சாதாரண டைம் கூட பெரிய அளவில் எரிவு சேர்க்க மாட்டேன், காஷ்மீரி மிளகு பொடி தான் நான் சேர்ப்பேன். அந்த கலரும் தரும், எரிவும் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து சாதா மிளகு பொடி சேர்த்ததுனால எரிவு கொஞ்சம் கூடி போச்சு. எப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். ஓகே, இதை தொடர்ந்து வேறு என்னென்ன பிளாக் இதெல்லாம் நான் ஃபினி இதோட ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். வாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நமக்கு ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியது இருந்து, சரி அதையும் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக 1 மணிக்கு ஆகும். அது வந்து நமக்கு அலசியெல்லாம் தரணும், நம்ம கொண்டு காயப்படணும்னா கரெக்டாக 1 மணிக்கு ஆகும். அப்போ அந்த நேரத்தில் இதை வந்து ஆனில் வச்சுட்டு நம்ம வந்து வீடும் துடைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு துடைக்கிறது வந்து என்றைக்கு எங்களுக்கு துடைக்கணும் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பக்கத்தில் ஒரு மரக்கடை இருக்குது, அதில் உள்ள பொடியெல்லாம் வரும். நம்ம வந்து டோரெல்லாம் நம்ம அடைச்சி வச்சுருந்தாலுமே அது வரதான் செய்யும் நமக்கு. அந்த மாதிரி ஏன்னா எங்கள் வீடு கொஞ்சம் தாழ சைடில் இருக்குது, மேலே வந்து மரக்கடை இருக்கிறதுனால பொடி வரும். அப்போ இதை அப்பப்போ நம்ம இந்த மாதிரி தூத்துக்கிட்டு அந்தந்த நேரம் நம்ம தொடச்சி எடுத்துடணும், அதாவது டெய்லி நம்ம தொடச்சி எடுத்துடணும். துடைக்கிறதுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து லோஷன் ஆட் பண்ணுறேன், இல்லைனா குறைச்சி லோஷன் ப்ளஸ் வந்து லைசால் நான் ஆட் பண்ணுவேன். லைசால் தீர்ந்ததுனால இன்றைக்கி இந்த மாதிரி லோஷன் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அஸ்வின்க்கு ஒரு பனியன், இந்த பனியன் வச்சு வீடு துடைச்சோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும். இந்த மோப்பெல்லாம் வாங்கி வாங்கி உடஞ்சி போயிடும். இந்த ஸ்டாண்டு வந்து நாங்கள் செய்தது இந்த ஆசாரிகிட்ட கொடுத்து, மர ஆசாரிகிட்ட கொடுத்து ஒன்று செய்து தந்தார். இதை இந்த மாதிரி தூங்க வச்சு கொக்கி போல போட்டு நம்ம துடைச்சி எடுத்தோம் அப்படின்னா பெட்டினி நமக்கு வீடு க்ளீன் ஆயிரும். இப்போ இந்த மோப்பு தான் நான் ஒரு 2.5 வருஷமாக வச்சுருக்கேன். இதை வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். பிள்ளைங்க அடிக்கடி சாயெல்லாம் தாள கலைஞ்சிருவாங்க, இந்த மாதிரி உள்ள சமயங்களில் பெட்டினி நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, க்ளீன் பண்ணி துணியெல்லாம் காய போட்டுட்டேன். அந்த நேரத்தில் கேக்கு செய்யலானி நான் வந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு வந்து மைதா எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் அளவுக்கு சுகர், 1 கிளாஸ் அளவுக்கு பால், 2 எக்கு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 1 கிளாஸ் அளவுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில், இது வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அப்போ மொத்தம் நம்ம வந்து மாவாட்டு நம்ம 2 கிளாஸ் எடுக்கும். இந்த பவுலில் தான் நம்ம பேட்டர் செய்ய போகிறோம். இப்போது எக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருந்ததாட்டி இருக்கவே கூடாது. என்ன அப்படின்னா நமக்கு ஃப்ளஃபியாட்டம் வராது, கேக் நல்லாவே வராது. இப்போது இந்த பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல ஒரு ஃப்ளஃபி தன்மை வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சுகர் வந்து பொடிச்சு வச்சிடணும் நம்ம, அப்போ தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும், ஒரே அடியாக ஆட் பண்ணாத இருக்குது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே ஆயிலை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எந்த ஆயில்னாலும் நமக்கு ரிஃபைன் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணவே செய்யாதுங்க, அதில் வந்து ஒரு கோகனட்டுண்டே ஒரு ஸ்மெல் இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா ப்ளஸ் வந்து கோகோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். என்ன அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்க்கு வேண்டி, நம்ம மேலே வந்து கட்டி துகள்கள் அந்த மாதிரிலாம் கடந்து அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பர் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக வானிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் நமக்கு ரெடி ஆகிட்டு, நான் இன்றைக்கி 2 மெத்தடில் செய்ய போகிறேன். ஒன்று இந்த பேனில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கடாயில் ஒரு ரிங் போட்டு உள்ளாடி வச்சு மூடி வச்சுட்டா போதும். நமக்கு கரெக்டாக 45 நிமிஷம் இல்லைன்னா 35 நிமிஷம் கழித்து பார்த்தா போதும். என்ன அப்படின்னா, அந்த குக்கரில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டு சிம்மில் வைக்கணும். நான் அன்றைக்கி ஒரு தப்பு செய்து போனே சிம்மில் வைக்காமல் இருந்துட்டேன். அது பெட்டினி ஆக ஒரு 5 மினிட்லேயே வெந்துட்டு கரிஞ்ச ஸ்மெல் எடுத்து போய் பார்த்தேன். நான் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்னஸ் இருக்குது, கீழே வந்து நல்லா கரிஞ்ச ஒரு இது இருக்குது. அதனால் நாங்கள் தூர போடலை, எப்படி நல்லா தான் இருந்தது. அதனால் அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இங்கே வந்து கரெக்டாக ஒரு 35 மினிட் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நான் செய்து பார்த்தேன், உள்ளாடி குத்தி பார்த்தேன், ஒட்டை எடுக்க ஒன்றுமே செய்யலை. அதுக்கப்புறமா அதை ஆஃப் ஆகிட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். ஆற விட்டதுக்கப்புறமா பாருங்கள், 2 கலரில் இருந்தாலும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு ஓவன்லாம் வேணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் நமக்கு வந்து நல்லா சந்தோஷப்பட்டுடுவாங்க, அம்மைக்கு செய்ய தெரியும் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாக் ஃபினிஷ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.